மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்து உடலின் பாகங்களை வெவ்வேறு இடங்களில் வீசி சென்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக வெட்டப்பட்ட உடலின் கால் பகுதி மாதவரம் காவல் நிலைய வாசலில் வீசி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெவ்வேறு இடங்களில் கிடைக்கப்பெற்ற உடல் பாகங்களை கொண்ட பெட்டிகளில் எரிந்த நிலையில் மாஸ்குகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு அது பரவாயில்லையா? ராஜனுக்கு ஸ்டேஷன் ஹாஸ்டல் வச்சுட்டாங்க, அவருக்கு என்ன தலை ஊர்ல போய் தேர்ல. கொலை செய்யப்பட்ட நபரின் தலைப்பகுதி இன்னமும் கிடைக்காததால் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்வதில் காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தலை கிடைக்கலன்னா கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுல்ல? அது தலை கிடைக்கலனால அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ வச்சுட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டாக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சதா? விக்டிம் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? விக்டிமுக்கு சுன்னத் பண்ணிருக்காங்க, மத்ததெல்லாம் பாடியோட எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிவா, சிவா, இந்த கேஸ்ல கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். டாக் மூலமா லீடு கிடைச்சிடக்கூடாதுன்னு பர்ஃப்யூம்லாம் ஊத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். சிவா, டெட் பாடி என்ன சொல்லுது? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் கிரைம் சீன்? எதுக்காக எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா போடணும்? அது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் வாசல்ல போடணும். ஒருவேளை அந்த கொலையை நான் செஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா ஸ்டேஷன் வாசல்ல போட்டிருக்க மாட்டேன். கொலை பண்றவன் உங்களுக்கு எதுவும் சொல்ல வரான். வரேன் சார். சரி, எப்பவுமே நம்மள கேஸ முடியதானே கூப்பிடுவானுங்க, ஆனா இந்த கேஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இங்க எதுக்குமே ஒரு முடிவு ஆரம்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்மள தேடி வர எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த கேஸ்ல நான் இருந்திருப்பேன்.
எனக்கு இன்னமும் அடுத்த பாக்ஸ்ல நம்ம ரெண்டு பேரும் தான் பீஸ் பீஸா வர போறோம்னு நினைக்கிறேன். ரெடியா இருந்துக்க.